திருச்செந்தூரின் கடலோரத்தில். ஸோ பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் திருச்செந்தூர் வந்திருக்கோம். என்னால பாருங்க, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திருச்செந்தூரோட கோபுரம் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. டக்குன்னு ஒரு பிளான், ஒரு ரெண்டு நாள் கேப் கிடைக்கும், திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு பேசிகிட்டே இருந்தோம். டக்குன்னு பஸ்ல டிக்கெட் போட்டோம், கிளம்பி வந்துட்டோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் திருச்செந்தூர் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஷூட்டிங் போனாலும் அந்த அந்த ஊரில் இருக்கிற ஃபேமஸான கோயில்களுக்கு போகிறது வழக்கம். பட் இந்த ஷூட்டிங்குக்காக வரல, முறையை பார்க்கறதுக்காக மட்டுமே வந்து இருக்குது. ஸோ அதனால் ஆக்சுவலாக எப்படி முறையாக கும்பிடணுமோ அப்படி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு ஆரம்பிச்சிட்ருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து நாளைக்கு என்னடா ஒரு சொன்னாங்க, அங்கே குளிக்கணும், அதுக்கப்புறம் கடலில் போய் ஒரு முழுப்பு போட்டு அப்புறம் போய் முருகர் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு ஆரம்பம் இது. ஸோ கோபுர தரிசனத்தோட இந்த ப்ளாக் நம்ம ஆரம்பிக்கிறோம். நாங்கள் பார்த்தா அஃப்கோர்ஸ் நீங்களும் பார்த்து மாதிரி. திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் நாதர் அரசாங்கம். எஸ், திருச்செந்தூருக்கு வந்தாச்சு. லதா சொன்ன மாதிரி ஹோட்டல்ல இருந்து அருமையான பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. நாங்கள் தங்கியிருந்தது அர்ச்சனா லாட்ஜ் அப்படிங்கிற ஒரு இடம், ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்களும் திருச்செந்தூர் வந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த அர்ச்சனா லாட்ஜ்ல இருந்து இறங்கி நாங்கள் அப்படி சுற்றி போகலாம்னு நினச்சோம். அதுக்குள்ள இங்கே இருக்க நண்பர், சார் அப்படிலாம் சுற்றி போகலாம், இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு, கடைவீதியை பார்த்துட்டே கடலுக்கு போங்கன்னு. நானும் கடல்ல குளிக்க ரெடி ஆயிட்டேன், வாங்க. ஸ்டே பண்ணியிருக்கிற இடமும் கோயிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கமாக இருக்கு. நம்ம வந்து அங்கே ஸ்டே பண்ணி சாப்பிட்டு கடையில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே கடையில் போய் பூ வாங்கணும். பூ வாங்கணும்னு சொன்னீங்க, பூ வாங்கணும்னு சொன்னீங்க. பூ வாங்கினா கோயிலுக்கு போகிறப்ப பூ வச்சுருக்கோம். ஸோ எந்த கோயில் வந்தாலும் இல்லை இல்லை எந்த பொது இடம் வந்தாலும் நண்பா செல்ஃபி எடுங்க எடுங்க. வந்து லதாக்கு வந்து ஃபஸ்ட்டு பூ வாங்கிடணும், ஏன்னா அந்த பூ வச்சு அப்படியோட வீடியோவில் பேசுகிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நடக்குது. அதுக்கு நல்ல நண்பர்களோட செல்ஃபி விஷயமா இறா, நாங்கள் இப்போ தான் நான் சாப்பிட்டே வரேன் இறா. திருப்தியாக இருக்கும், பூ வச்சோடனே நான் அழகாக இருக்கேன். இல்லை அந்த தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க, அழகுன்னா முருகன்னு சொல்லுவாங்க. அதை சொல்லி பூ வாங்கி வச்சாச்சு. எனிவே இப்போ வந்து குளிக்க போயிட்டு இருக்கோம், அது பார்க்க போகிறோம், பார்க்கலாம். அதாவது நாங்கள் வந்து ரொம்ப செலக்ட் பண்ணி தான் வந்து கூட்டம் இல்லாத நாட்களாக செலக்ட் பண்ணி தான் நாங்கள் கோயிலுக்கு வருவோம். ஏன்னா எந்த விதத்துலையும் வந்து மக்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு. ஆனால் இன்னைக்கு கூட்டம் இல்லைன்னு சொல்லி வந்தே கூட்டம் சும்மா பின்னுது. என்னன்னு கேட்டால் முகூர்த்த நாள், இன்றைக்கி வந்து நிறைய பேர் இங்கே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் அவங்கள வாழ்த்திடுவோம். இன்றைக்கி திருச்செந்தூரில் கல்யாணம் பண்ணுறவங்க எல்லாரும் செம்ம ஹாப்பியாக, செம்ம சந்தோஷமாக, முருகன் வள்ளி அந்த ஃபேமிலி மாதிரி, தேவான அந்த ஃபேமிலி மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, நம்ம தான் வந்து ஊரறிஞ்ச ஜோடியாச்சு, நம்மளுக்கு நெக்ஸ்ட் தான் முருகனே அப்படி கொண்டு போயிடுவோம் ட்ரெண்டில். ஏ, என்னை மூஞ்சி பார்க்க என்னடா சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. சிங்கம் படத்தில் விவேக் சார் சொல்கிற மாதிரி திருநெல்வேலி தூத்துக்குடியெலாம் மூணே கிளைமேட் தான், ரொம்ப வெயில், ரொம்ப ரொம்ப வெயில், ரொம்ப ரொம்ப வெயில். அதனால் அந்த வெயிலில் நாங்கள் இருக்கோம், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, வந்துட்டோம் வாசலுக்கு. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன், மறுபடியும் நல்லா புடிச்சுக்கோங்க. நானும் லதாவும் எல்லாரும் சொல்றதை கேட்டுதான் சொல்றோமே தவிர நாங்க ஒண்ணும் பெரிய பயங்கரமான சுவாமிகள்லாம் இல்ல. இது வந்து என்னன்னா, கடல்ல குளிக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் என்ன டீலிங் வச்சிருக்காருன்னா, இந்த நாளிக்கிணறுல குளிச்சுட்டு கடல்ல குளிச்சுட்டு வந்து இந்த பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, கடல்ல குளிச்சுட்டு நாளிக்கிணறுல வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானை பாக்குற மாதிரி சிஸ்டம் மாத்திட்டாங்க. அது மக்களுக்காக மாத்தப்பட்டது. பட் ஆக்சுவல் சம்பிரதாயம் படி நாளிக்கிணறுல குளிச்சுட்டு கடல்ல குளிச்சுட்டு தான் போய் சாமியை பார்க்கணும் அப்படி, வணக்கணும் வணக்கணும் சாமியை பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம். இந்த நாளிக்கிணறு பார்த்தீங்கன்னா பெரிய பயங்கரமான ஒரு கிணறாலாம் இருக்காது, ஒரு குட்டி இடத்துல இருந்து அழகா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஆனா அது வந்து இது வரைக்கும் நின்னதே கிடையாதான், எப்பவுமே அதுல தண்ணி வந்துகிட்டே இருக்கான். இப்போ நான் அதுல குளிக்க போறேன், நான் குளிச்சா இதுக்கப்புறம் தண்ணி வத்தாம இருக்கணும், இதுக்கப்புறம் தண்ணி வத்தாம இருக்கணும், செம்ம கவுண்டர் போட்டு கலாச்சிட்டான். பட் இனி நான் குளிக்க போறேன், வாங்க லெட்ஸ் கோ டு நாளிக்கிணறு. ஹலோ, ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஹலோ, ஓகே, அண்ணன் தான் என்ன நாளிக்கிணறு பர்மிட் பண்ண போறாரு. நாளிக்கிணறு வந்து புனித தீர்த்தம், முருகர் வந்து சூரனை சம்பாரம் பண்ணிட்டு இங்க வந்து சிவபெருமானை வணங்கிட்டு உள்ள இறங்கி முருகர் வேல் குத்தி குளிச்ச இடம். ஆஹா, நாளிக்கிணறு புனித தீர்த்தம். ஓகே, அதுல இருந்தா எல்லாத்துக்கும் மும்மூணு கப்பு ஊத்துவாங்க,
தெளிக்கிறாள் தெளிச்சுக்கிடலாம், ஊத்துறாள் ஊத்திக்கிடலாம், வீட்டுக்கு தீர்த்த எடுக்கன்னு எடுத்துக்கிடலாம், வீட்டில் கொண்டு பூஜைகள் வச்சுக்கலாம், வெள்ளி செவ்வாய் தெளிச்சுக்கிடலாம், கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வேணாலும் எடுத்துக்கிடலாம், கொண்டு போகலாம். சரிண்ணே, இப்போ 25 படி இறங்கி தீர்த்தம் போடணும், அப்புறம் மேலே 25 படி ஏறி வெளியில வரணும். இந்த தண்ணி எப்பனே வத்திருக்கு? இது வத்ததே வத்தாது, வத்தாது. ஆதி காலத்தில் முருகர் வந்து திருச்செந்தூரில் படையெடுத்து வந்து சஷ்டி விரதம் இருந்து சூரனை சம்பாரம் பண்ணிட்டு இங்கே வந்து சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு உள்ளே இறங்கி முருகர் வேல் குத்தி அவரை பிடிச்ச இடம் அது. ஊத்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும், ஊத்து என்னைக்குமே வத்தாது, எத்தனை கோடி பேர் குளிச்சாலும் ஊத்து வத்தாது, அப்படியே தான் இருக்கும். சரி, ஆனால் கடல் தண்ணி ஜஸ்ட் எய்தாப்பில் தான் இருக்கு, அது வந்து ஒரே உப்பா இருக்கு, இது எப்படி சுத்தமாக உப்பு இல்லை, அது எப்படி, அதுக்கு என்னென்ன காரணம்? அது அவருடைய வேலுடைய மகிமை தான், மகிமை தான். ஸோ சூரியனை வந்து சம்ஹாரம் பண்ணிட்டு இங்கே வந்து இந்த சிவபெருமானை வணங்கினார், வணங்கிட்டு உள்ள இறங்கி வேல் குத்தி அவர் குளிச்ச இடம், குளிச்ச இடம். அதனால எப்பவுமே இங்கே தண்ணி, அவங்க சீடர்கள்லாம் குளிக்கிற இடம் இல்லையா, குளிச்சுட்டு அடுத்து அவர் கோயிலில் கடலில் குளிச்சுட்டு கோயில்களை போய் அமர்ந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு பால விஷயம், தேன விஷயம், பன்னீர் விஷயம், எல்லா விஷயம் அதுக்கப்புறம் தான் நடக்குது. முருகன் கும்பிட்டு சிவன் இவர் தானா? ஆமா ஆமா. அதே மாதிரி இங்க வரவங்க ரொம்ப பேத்துக்கு இந்த நாளி கிணறு தெரிய மாட்டேங்குது, அது அது வந்து முறையா என்ன பண்ணணும், எப்படி சாமி கும்பிடணும்னா முறையா என்ன பண்ணணும்? திருச்செந்தூர்ல முறையா முதல்ல வந்த உடனே நேரா வந்து இங்க நாளி கிணத்துல குளிக்கணும், ரெண்டாவது கடல்ல குளிக்கணும், அடுத்து சாமி தரிசனம் பண்ணணும், பண்ணணும். அதான் முறை, அது மகா தீர்த்தத்துல குளிச்சுட்டு அப்படியே ஊர்ல போய் தான் திருப்பி அடுத்து குளிக்கணும். ஓ, அது வரைக்கும், அது வரைக்கும் இங்க எல்லாம் குளிக்கூடாது, நேரா ஊர்ல போய் கூடாது. ஆனா நிறைய பேர் மாத்தி மாத்தி குளிக்கிறாங்க, குளிக்கிறாங்க, நிறைய பேர் அங்க குளிச்சுட்டு வராங்க. சரிண்ணே, ரொம்ப ரொம்ப சந்தோஷண்ணே, ரொம்ப சந்தோஷண்ணே. வந்து கிளியரா அண்ணன் சொல்லிட்டாரு, இதை பாக்குறவங்க எல்லாருமே, திருச்செந்தூர் வரவங்க எல்லாருமே, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாத புது விஷயத்த நாங்க எதுவும் சொல்ல போறது இல்ல. இருந்தாலும் தெரியாதவர்களுக்கு நாங்க அண்ணன் மூலமா சொல்லிக்கிறது என்னன்னா, திருச்செந்தூர் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாளி கிணறுல குளிங்க, அதுக்கப்புறம் கடல்ல குளிங்க, அதுக்கப்புறம் முருகனை பார்க்க போங்க. இப்ப இந்த சிவபெருமான உங்கள் சார்பா நம்ம வணங்கிடலாம், வாங்க. அண்ணா தேங்க்ஸ்ண்ணே. ஸோ அந்த 25 படி இறங்கி நம்ம நாளிக்கண்ணருக்கு போற இடம் இதுதான். ஸோ நம்ம குளிக்க போறோம், வாங்க. ஸோ இது மாதிரி தான் ஒரு அழகான ஒரு கியூ நிற்குது, அந்த கியூ தாண்டி தான் நம்ம போகணும். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம நம்மளோட சேனல்ல உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கோம். ஸோ பாருங்க பாருங்க, இதுல ஏதாவது தப்பு இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். கியூ பாருங்க, அதாவது ஒரு ஒரு படியிலும் நிக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் தான் திரும்புது இந்த படி. ஸோ இதில் வந்து நம்ம செக்யூரிட்டி அண்ணன் சொல்லிட்டு இருந்த அந்த 25 படி இப்படி இறங்கி அந்த 25 படி ஏறணும்னு சொன்னார்ல, அதுதான் இப்போ நம்ம இப்படி இறங்கி வந்த இந்த படி வந்து இந்த 25 படி. இப்படி இறங்கி வந்து நம்ம ஏற போகிறது இந்த 25 படி. ஸோ இப்படி ஏறுறது இந்த பக்கம் அதான் தான். அப்படி வந்து நம்ம நாளிக்கிணறுக்கு போய் குளிக்க போகிறோம், வாங்க. லெட்ஸ் என்ஜாய் தி முருகன் ஸ்பிரிட். ஸோ தட்ஸ் இட், நாளி கிணறுல சூப்பராக குளிச்சாச்சு. உண்மையிலே கடல் தண்ணி வந்து எவ்வளோ உப்பாக இருக்குமோ தெரியல, இந்த தண்ணி வந்து உப்பெல்லாம் பெருசாக இல்லை. ஆனால் அந்த ஊற்று காட்டினாங்கல்ல எல்லாத்தா, அந்த ஊற்றுலேருந்து தான் தண்ணி வந்து வந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ எடுத்தாலும் அது வந்து குறையவே இல்லை. ஸோ தட்ஸ் இட், நாளி கிணறுல குளிச்சாச்சு, இப்போ கடலில் குளிக்க போகலாம், வாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் மிஸ் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டேன். பட் இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா, நாளிக்கடல குளிக்கல, ஃபர்ஸ்ட் தீர்த்தத்தை குளிச்சுட்டு கரையை க்ராஸ் பண்ணிக்கிறேன். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் தான் அது. எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, கடல்ல குளிச்சுட்டு நாளிக்கடல குளிச்சுட்டு அப்படியே போய் சாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னாங்க. ஈர ஈரமா அன்றைக்கு ட்ரெஸ் எனக்கு இடம் இருக்காது, இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸால நான் ஐசைட் இல்லை ப்ரோக்ஷனம் பண்ணிக்கிறேன். பட் இப்போ பார்த்தா உள்டாவா இருக்கு. இங்கே குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு எல்லாரும் ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறமா கோயிலுக்கு போகிறாங்க. இது தெரிஞ்சதை நானும் மிஸ் பண்ணிருக்க மாட்டேன். இனிமேல் நெக்ஸ்ட் டைம் தெரிஞ்சது போதும் நானும் முன்னு போகிறேன். நாளிக்கிணறுல செம்மையாக குளிச்சு குளிச்சாச்சு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது, பெரியவங்க வந்து ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. இப்படி தான் பண்ணணும்னா நம்ம அதை அப்படி தான் பண்ணணும். சில பேர் சொல்லுவாங்க, நான் டேன் ஆகிடுவேன், எனக்கு வந்து அது இது பிரச்சனைகள் வரும். பஸ் இது கோயில், இது கோயிலுக்கு வரும்போது பெரியவங்க என்ன சொன்னாங்களோ அதை நீங்கள் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து லதாரா முடிச்சு வாங்க ஆரம்பிச்சு, வாங்கலாம், மண்ணாங்கட்டியே வாங்கலாம், ஒழுங்காக முன்னாடி போகாமல் சைட்லேயே நடந்துருந்தா எப்போ கடலுக்கு போகிறோம்? அப்படி இல்லை, இப்போ கடலுக்கு போகிறது வந்து காலையில் 11 மணி ஆகுது. இப்போ வந்து என்ன மாதிரி ஒரு வெயில் அடிக்கணும் உங்களுக்கு தெரியும். வெயிலோட வெயிலாக நான் வந்து திருச்செந்தூர் குளிக்க போகிறேன்.
அப்படியே முருகனை காட்டுங்க, கோயிலை காட்டுங்க. கிணறு கடல் எல்லாத்தையும் குடிச்சிட்டு இப்போ முருகனை பார்க்க போகிறோம். இருந்தாலும் எனக்கு இது பத்தலை, ரொம்ப நேரம் நான் குளிக்கிறதே காட்ட முடியாது. நான் என்ன கிளாமர் ஆர்டிஸ்டா, அதனால இப்போ நான் குளிக்கிறேன். இங்கே சின்ன பிரேக் எடுங்க, நான் குளிச்சுட்டு வந்து முருகன் கோயிலுக்கு போகலாம். பாய். செம்ம அட்டகாசமாக ஒரு கோயில் குளிச்சாச்சு. ஸோ ஆஸ் பர் ப்ரொசீஜர் செம்மையாக போகிறோம், ஃப்ரெஷ்ஷாக பாய்க்கிறோம், முருகனை பார்க்கணும். நந்தனுக்கு அனுகிறோம். சுவாமிகள் வணக்கம். நாங்கள் ராஜ்கமல் அத்தாராவ் பயோஸ்கோப்ஸ் சேனல்லேருந்து வரோம். திருச்செந்தூர் முருகனை வணங்குறதுக்கு முன்னாடி இந்த விநாயகரை வணங்கணும்னு சொல்கிறாங்களே, இவரை பற்றின பெருமைகள் கொஞ்சம் சொல்லுங்கள் சுவாமிகள். திருச்செந்தூரில் வந்து முருகன் கோயிலை கும்பிடுறதுக்கு முன்னாடி எல்லாருமே இங்கே வந்து தான் தரிசனம் பண்ணிட்டு போகிறோம். இந்த சாமியோட பேர் தூண்டுகை விநாயகர். தூண்டுகை விநாயகர் வந்து நம்மளுடைய பிரார்த்தனையுடைய எண்ணங்களை வந்து அவர் தூண்டி விடுவார், நம்ம மறந்தார். ஓ, அதனால இவர் தூண்டுகை விநாயகர். ஸோ இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதை வணங்கிட்டு போனால் நம்மளுக்கு எல்லா கஷ்டங்களும் தீரும். இந்த கோயில் உருவானதுலேருந்து இதுவும் இருக்கு. ஆமாம், அதுக்கு முன்னாடி இருக்குதுன்னு பெரியவா சொல்லியிருக்காங்க. ஓ, திருச்செந்தூர் முருகன் கோயில் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்து இந்த கோயில் இருக்குன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வர, ஆனால் ரொம்ப பேருக்கு இது தெரியாது இல்லையா? இந்த தரிசனம் பண்ணிட்டு தான் அங்கே போவாங்க. ஓ, விவரம் தெரிஞ்சவங்க வராங்க, தெரியாதவங்களுக்கு தான் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். இங்கே வந்து பார்த்துட்டு போனால் தான் அது வந்து ஒரு முழுமையடையுதா? முழுமையடையுது. சரிங்க சுவாமி, தேங்க்யூ, தேங்க்யூ. திருச்செந்தூர்ல வந்து நாழிக்கடல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கடல்ல போய் ஒரு முழுக்க போட்டுட்டு இந்த பிள்ளையார் பார்த்து தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் தான் முருகனை போய் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது ஐதீகமா சொல்றாங்க. ஸோ தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க இனிமே இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். திருச்செந்தூர் பத்தி என்ன வேணுங்க? கை கொடுங்க, கை கொடுங்க, கை கொடுங்க. லத்தாரம் வந்துட்டு கை கொடுக்கணுமா? எனக்கு கை கொடுங்கக்கா. ஓகேக்கா, தேங்க்யூக்கா, தேங்க்யூக்கா, தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. கடலோரமா இருக்கிற இந்த கோயில் ஆகவே இல்லை. அதுல சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம நீர் ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் நிஜம் அப்படின்னு ப்ரூவ் பண்ற இடங்கள் இதெல்லாம். இந்த கோயில் வந்து எவ்வளோ பக்கத்துல இருக்கு கடலுக்கு, ஆனா அந்த சுனாமி வந்து இருக்கு. ஆனால் சுனாமி நேரத்தில் மட்டும் என்ன ஆயிருக்குன்னா, கடல் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட எத்தனையோ அடிகள் சொல்கிறாங்க, ஜியோகிராஃபிக்கலி எனக்கு தெரியல. அவ்வளோ அடிகள் உள்ளே போகும்போது இந்த மக்கள்லாம் பார்த்துருக்காங்க, என்னடா ஆச்சு, ஏன் இவ்வளோ உள்ளே போகுது அப்படின்னு பார்த்துருக்காங்க. பட் கொஞ்ச நேரத்தில் தான் சுனாமி வந்திருக்கு. இப்போவும் வந்து கடல் அடிக்கடி உள்ளே போச்சுனாலே மக்கள் பயந்துருவாங்க, ஏதாவது ஒரு ஏரியாவில் சுனாமி வரப்போதான்னு. ஸோ இவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த முருகனை தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறோம், நெய்யும் வந்துக்கிறோம். கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கடல்ல வந்து கால் நினைச்சிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். திருச்செந்தூரை பத்தி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சூரபத்மனை வதம் பண்ணதுக்கு அப்புறமா செந்தில் ஆண்டவர் தான்
அந்த அறுபடை வீடுகள்ல இது ரெண்டாவது வீடு முருகருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கந்தசஷ்டி எல்லாருக்குமே தெரியும். தீபாவளிக்கு அப்புறம் ஐப்பசி மாசத்துல வர்ற அந்த சூர சம்ஹாரம் அப்படின்னு சொல்லி ஏழு நாள் நடக்கும் தெரியுமா? ஸோ அதை வந்து இங்க ரொம்ப விசேஷம். அது போக மாசிலையும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ ஆனால் இந்த சூரசம்ஹாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழு நாள் நிறைய பேர் வந்து விரதம் இருப்பாங்க. தீபாவளி முடிஞ்சு அடுத்து ஏழு நாள் விரதம் இருந்து அப்புறம் ஷஷ்டி கவசம் ஃபுல் டே படித்து ஏழாவது நாள் ஈவினிங் தான் சாப்பிடுவாங்க. அது என் மாமியார் கூட பண்ணுவாங்க இன்ஃபேக்ட். ஸோ அப்படி ஒரு பெருமை வாய்ந்த ஒரு ஸ்தலம் தான் முருகனோட அறுபடை வீடுகளில் ரெண்டாவது வீடான இந்த திருச்செந்தூரில் இன்றைக்கி ராஜ்கமல தரோ பயஸ்கஸ் மூலமாக நீங்களும் வந்து தரிசனம் பண்ண போகிறீங்க. ஆனால் ஒரு விஷயங்க, ஜென்ரலாகவே நாங்கள் மூலவரை காட்ட மாட்டோம். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மைண்டில் வச்சுக்கோங்க, செல்ஃபோன் நாட் அலவுட். அதனால கோயிலுக்கு வர்றப்ப நீங்கள் செல்ஃபோனை ரூமில் வச்சுட்டு கொடுத்து பெட்டர், இல்லைனா இங்கே லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்கா அங்கே வச்சுக்கலாம். ஸோ செல்ஃபோன் நாட் அலவுட். ஜென்ஸ் வந்து பேண்ட் நாட் அலவுட், ஷர்ட் நாட் அலவுட், வேஷ்டி மேபி மேல் அது அங்க வஸ்திரம் இந்த மேல் துண்டு போட்டுக்கலாம். லேடிஸ் வந்து சாரி, ஹாஃப் சாரி, பாவாடை சட்டை, சுடிதார் வித் துப்பட்டா, இதெல்லாமே அலவுடு தான். ஸோ ட்ரெடிஷ்னல் காஸ்ட்யூம் அப்படிங்கிறது திருச்செந்தூரில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் வந்துட்டு அப்புறமா முழிக்காதீங்க. ஸோ வர்றப்போ ஒரு வேஷ்டியோட வந்துருங்க. இப்போ நம்ம முருகரை போய் பார்க்கலாம். ஓகே, தென் நாங்கள் இப்போ உள்ளே போக போகிறோம், சாமி கும்பிட போகிறோம். ஃபோனை வந்து இங்கே இருக்கிற ஐயர் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போக போகிறோம். சிறப்பான ஒரு ப்ரேயர்ஸ் பண்ணிக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த சேனல்ல ஏன் அதிகமான ஆன்மீக விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம்னா, நிறைய பேர் வந்து கோயில்களுக்கு போக முடியாத கட்டங்களில் இருக்கீங்க. அண்ட் இந்த சேனலில் வந்து நிறைய பேர் ஃபாரின்லேயும் பார்த்துட்ருக்கீங்க. அது எனக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் சொல்லியிருக்கீங்க, எங்களால் போக முடியல, நீங்கள் போனது எங்களுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுடைய சார்பாக தான் நாங்கள் போகிறோம். இந்த கோயிலோட வாசலுக்கு வந்தாச்சு, நல்லதே நடக்கும். முருகா 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 முருகா, அதாவது கம்ப்ளீட்டாக திருச்செந்தூரோட லாகில் வந்து நீங்கள் எங்கள் கூடவே தான் இருந்திருக்கீங்க. என்ன மாதிரி ஒரு தரிசனம் பார்த்தோம்னா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தரிசனம். லதாவுக்கு ஒரே அழுகை, எனக்கு ஒரே அழுகை. ஒருவேளை நாங்கள் வந்து எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த விஷயத்தெல்லாம் காட்டுறதால தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ அற்புதமான தரிசனம் கிடைக்குதோ என்னமோ. முருகன் முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் எங்களை நிற்க வச்சுட்டாங்க. உடனே வந்து நடிகர் நடிகை அதனால் நிற்க வச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அவங்களுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போது நில்லுங்கப்பா, நீங்கள் நில்லுங்கப்பா அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு முருகனை பார்த்தோன்னே அவ்வளோ அழுவை. ஏன்னா எனக்கும் தொழில் ரீதியாக லதாவுக்கும் நிறைய பிரச்சனைகள், எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஒரே செகண்ட்ரா வந்துட்டா ப்ளீஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்குது, அதெல்லாம் மீறி தான் நாங்கள் வந்து வெளியில் காட்டிக்காமல் அப்படி சுற்றிக்கிட்டே இருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் நாங்கள் சொல்லி அழகக்கூடிய ஒரே இடம் வந்து முருகன் மட்டும்தான். அப்படி சொல்லவும் அப்படியே எங்களுக்கும் கண்ணிலேருந்து தண்ணி. வெளில வந்தோடனே பிரசாதம் கொடுத்தாங்க. அந்த பிரசாதத்தை எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்குறோம். முருகனோட தரிசனம் முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் சாமியை பார்த்தோம். மறுபடியும் இது எண்டு கண்டென்ட் நான் கொடுக்க மாட்டேன், எப்போ லத்தா தான் கொடுப்பாங்க. ஸோ நான் போய் செல்ஃபி எடுத்துகிட்டு வந்துடுறேன், லத்தா எண்டு கண்டென்ட் கொடுப்பாங்க. அதிசயங்களை வந்து நம்மளால கணக்கிலே சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய அதிசயத்தை இன்னைக்கு நமக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வழங்கியிருக்கான். சாமி கும்பிட்டு வெளில வந்த வீடியோ வரைக்கும் நீங்க பாத்தீங்க. அதுக்கப்புறம் தங்க தேர் இழுத்துருந்தாங்க, நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம், வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். அப்ப ரெண்டு பெரியவங்க வந்து நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் பணம் கட்டியிருக்கோம், எங்க கூட வேற யாரும் இல்ல, நீங்க ரெண்டு பேரும் கூட சேர்ந்து இழுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சோ அவர் வந்து இவருதான். ஐயா அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. அம்மா உள்ள வாங்க, இங்கே வாங்க. ஹலோ சொல்லுங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து தங்கத்தேர் நாங்கள் தனியாக தான் இழுக்கிறோம், நீங்கள் ரெண்டு பேரும் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நீங்கள் எங்கள் ரெண்டு பேரை மட்டும் கூப்பிடல, நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். ஸோ இது மூலமாக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வந்து நீங்கள் தங்கத்தேர் உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் தங்கத்தேர் இழுக்கிறதே பார்க்க போகிறாங்க. அவ்வளோ புண்ணியமும் உங்கள் ரெண்டு பேருக்கும் தான். ஸோ இது இந்த சேனலில் இப்போ பார்த்துட்ருக்காங்க. இது நம்மளோட பிளான் இல்லை, இது முருகனோட பிளான். இப்படி வந்து நம்மளை வந்து இணைச்சி வைக்கணுங்கிறது. ஸோ இவங்களோட சேர்ந்து நாங்களும் இப்போ தங்கத்தேர் இழுக்க போகிறோம். ரொம்ப 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 சந்தோஷம். வாங்க. அதாவது மக்களே, நாங்கள் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம் அடுத்த வருஷம் தங்கத்தேர் இழுக்கலாம் அப்படின்னு சொல்லி. பார்த்தா மயிலாப்பூர்லேருந்து வந்த ஒரு மாமி வந்து, நாங்கள் ரெண்டே பேர் தான் தங்கத்தேர் இழுக்க போகிறோம், என் பொண்ணாட்டம் என் மாப்பிள்ளையாட்டம் நீங்களும் சேர்ந்து தங்கத்தேர் இழுங்கன்னு சொல்லி சொன்னாங்க.
சீரியஸாக முருகர் வந்து அதை சொன்ன மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவங்கெல்லாம் விட்டுட்டு எங்களை ஏன் கூப்பிடணும் இல்லையா? ஸோ தங்கத்தை இழுத்துட்டு ஜம்மன் பாருங்க, ஒரு பக்கெட் நிறைய பிரசாதம், தேங்காய், பழம், லட்டு எல்லாம் முருகர் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. எங்களுக்கு கொடுத்த அப்போ இந்த புண்ணியெல்லாம் உங்களுக்கும் கொடுத்த மாதிரி தான். ஸோ சந்தோஷம் இந்த புண்ணியம் எல்லாம் எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உங்களுக்கும் சேரட்டும்னு வாய் வார்த்தையெல்லாம் சொல்லல, மனசார சொல்றேன். எல்லாரும் நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க, லத்தா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. சாமி கும்பிட்டா உடனே பலன் வந்து மேலேருந்து வெள்ளை கலர் லைட்டெல்லாம் வராது சாமி படத்தில் வர மாதிரி. அப்போ தான் லத்தாட்ட சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் நம்ம எதாவது பணம் காசு சம்பாரித்து நாம் ஃபுல்லாக ஒரு தடவை தங்கத்தேர் இழுக்கணும்னு சொல்லி வாயை மூடலை. சத்தியமாக அந்த பெரியவங்க ரெண்டு பேத்துக்குமே எங்களை ஆக்டர்ஸாலாம் தெரியாது, இவங்களை ஆக்டருங்கிறதால கூப்பிட்ருப்பாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு வந்து தம்பி வாங்கலேன், நாங்கள் ரெண்டு பேர் தனியாக வந்திருக்கேன், நீங்களும் இந்த பொண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களோட வந்து இழுக்க முடியுமா அப்படின்னாங்க. அப்படியே புல் அரிச்சிருச்சு. அதால் தான் அவங்களோட பிரசாதத்தை தூக்கிட்டு அவங்களோட ஹோட்டல் ரூமில் போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ஹோட்டல் ரூம் போக போகிறோம். ஏன்னா செம்ம வெயிட்டாக இருக்குது, இது ஃபுல்லாக சக்கரை பொங்கலே, அதனால் அவங்களால தூக்கிட்டு போக முடியாது. ஆனால் செந்தூர் ரெசிடென்சி எங்கே இருக்குது? ரைட்லையா? அந்த ரைட்டில் எங்கள் ஹோட்டல் இன்னும் ஸ்ட்ரைட்டு போனோம், அவங்க ஹோட்டல் ரைட்டு. அதால் போய் இவங்களோட ரூமில் வச்சுட்டு நாங்கள் வந்து எங்களோட ஹோட்டலுக்கு போக போகிறோம். அப்படியே இன்னொரு ஒரு மணி நேரத்தில் எங்களுக்கு ட்ரெயின், ட்ரெயினில் கிளம்பி ஊருக்கும் போக போகிறோம். எங்களோட திருச்செந்தூர் நீங்கள் வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன், நிறைய கண்டென்ட்ஸ் முன்ன மாதிரி ரெகுலராக போட முடியல. ஏன்னா லதாவும் ஒரு புது சன் டிவி சீரியலில் பிஸி ஆகிட்டாங்க, நான் வேற ஒரு சில வேலைகள் அப்படி அப்படியே சுற்றிட்டு இருக்கேன். ஆமாம், 10ஆம் கிளாஸ், 7ஆம் கிளாஸ் பெரிய படிப்பு, அதனால் எப்போல்லாம் கேப் கிடைக்குதோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் போடுறோம். பாருங்க, சந்தோஷமாக இருங்க, என்றைக்கும் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இருவன்ட்ட வேண்டிக்கிறோம். மறுபடியும் இன்னொரு சூப்பர் கண்டென்ட் உங்களை சந்திக்கும் வரை கொண்டு வந்து பிரியா விடைபெறுவது லதா ராவன். Bye. Muruganukku aragara.